இதுதாங்க எங்கள் சாச்சுவோட பிட்டோ, சாச்சுவோட தம்பி எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிளாக்கி. அதுக்கப்புறமா எனக்கு வந்து தீபாவளிக்கு வந்துட்டு
ஒரு கிஃப்ட், ஆல்ரெடி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்துச்சு ஒன்று. அது இல்லாமல் இது வந்துட்டு சர்ப்ரைஸ் கிஃப்டெல்லாம் இல்லை, எனக்கு வந்து சகன ரெடி கொடுத்தாங்க. என்ன கிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக், ஹேண்ட்பேக். இது ஆக்சுவலி இது என்னென்னா, நான் வந்துட்டு இப்போ வந்து அமேசானில் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. இப்போ தீபாவளி ஃபெஸ்டிவல் டைம் இல்லைங்களா, அதனால நிறைய ஹேண்ட்பேக்ஸ்லாம் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அதில் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க இந்த பேக்கு. அதுக்கு முன்னாடி இந்த பேக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நல்ல பியூர் லெதர் பேக்கு. என்னென்னா இது கொஞ்சம் ஜிப்பு மட்டும் போயிடுச்சு, ஆனால் இது வந்து ஆல்மோஸ்ட் நான் 12 இயர்ஸாக வச்சுருக்கேன் இந்த பேக்கு. பியூர் லெதரு, ஆனால் அப்பப்போ ஜிப்பு மட்டும் இது கேட்காது, ஜிப்பு மட்டும் மாற்றிக்குவேன். இந்த தரம் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் நிறைய ஹேண்ட் பேக் வாங்கினேன், பட் இந்த தரம் எனக்கு வந்து சைனர் ரெடி வந்துட்டு எனக்கு அமேசானில் ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து ஒரு பேக் இல்லை, மூணு பேக் இல்லைங்க, நாலு பேக்கா. பிரித்து பார்க்கலாம். இப்போது பிரித்து வச்சுருக்கு, கலர் நல்லா இருக்குமா? கலர் நல்லா இருக்கு, கரும் பச்சை. ஒரு பேக், இதுக்குள்ள ஒரு பேக். அது எந்த சகனா எங்கேயாச்சும் போனானா அவனுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இது சகனா. அதுக்கப்புறம் இது ஒரு சின்ன பர்ஸ் மாதிரி, பட் இதுவும் இங்கே பாருங்க, இதுக்கும் இது இருக்கு. அப்போ இதுவும் நான் எடுத்துக்கிறேன். இது ஒரு பேக்கு. இது கொஞ்சம் சகனாக்கெல்லாம் எடுத்துட்டு போனான். இதுவே நான் பார்த்தப்பே சொல்லிட்டேன், இது சகனாக்கு தான் சொல்லிட்டேன். சும்மா அவரோட பவுச் அந்த போல செல்போன் வச்சுக்கலாம். ஸோ அதனால இது வந்து எனக்கு வாங்கி கொடுத்த ஹேண்ட் பேக். கொஞ்சம் ஆஃபர்ல வந்துட்டு 550 இந்த பேக்கு. இது கொஞ்சம் நல்லா ஷிப்பிங் சார்ஜ், இது நல்லாவே பாருங்க, நல்ல பெருசாக இருக்குது பாருங்க, தெரியுதா? நல்லாவே வச்சுக்கலாம். என்ன இப்போலாம் ஹேண்ட் பேக்னால் எனக்கு என்ன இருக்குன்னா, பசங்களுக்கு பர்டிகுலராக எங்காவது எடுத்துகிட்டு போனால் சாச்சோட வாட்டர் பாட்டில், அவரோட டவலு எல்லாம் ஃபஸ்ட்டு சஹனாவோட ஐட்டம் எல்லாம் வச்சுட்டு இருப்பேன் ஃபஸ்ட்டில். இப்போ எங்கள் சாகன் இருக்கிறதுனால கம்பல்சரி சஹனாவுக்கும் சரி சாச்சுக்கும் சரி வாட்டர் பாட்டில் வந்துட்டு மோஸ்ட்லி நாங்கள் வெளியில் கொடுக்க மாட்டோம். ஸோ அதனால் மெயினாக இதை வாட்டர் பாட்டில், அப்புறம் அவங்களோட பவுச்சு, இவனோட டவல், சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ், இந்த மாதிரி தான். இப்போல்லாம் ஹேண்ட்பேக்கில் வேறு ஒன்றும் பெருசாலாம் ஹேண்ட்பேக்கில் கிடையாது. அதுதான் அது எனக்கு இந்த ஹேண்ட்பேக். இது வந்துட்டு இதுவும் அழகாக இருக்குது, நல்ல பாருங்க, செல்ஃபோன் வச்சுக்கலாம். ஸோ நீட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. இது வந்து மில்ட்ரி க்ரீன், ஆர்மி க்ரீன், கரும் பச்சை. ஸோ அந்த க்ரீனுக்காகவே ஆசைப்பட்டு வாங்கினேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு நான் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, சாண்ட்விச்சுக்கு ரெடி பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு வந்துருச்சு, நாங்கள் உருளைக்கிழங்கு முறிக்கிறேன். உடச்சு போட்டா வந்து வெடிக்காதுல, வெடிக்காது. எண்ணெயில வதக்குறோம் இல்லைங்களா, பச்சை மிளகாய் உடச்சு போட்டா வெடிக்காதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து சாண்ட்விச்சுக்கு பச்சை மிளகாய், பூண்டு, இது கூட கொஞ்சம் புளி வச்சு அரைச்சிட்டா சாண்ட்விச்சில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும். அதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு, வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நெல்லிக்காய். இது வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க, அவங்க வீட்டுக்கிட்ட நெல்லிக்காய் இருந்துச்சா, உளுக்குனாங்களா மரத்துலேருந்து, அதனால பாருங்கள் இவ்வளோ நெல்லிக்காய் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இந்த நெல்லிக்காயில் ஊறுக்காய் தளிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், நான் லிங்க்கில் கூட கொடுக்குறேன். நான் தாளிக்கிறச்சா நான் காமிக்கிறேன் எப்படி தாளிக்கிறேன்னு சொல்லிட்டு. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஊறுக்காய், இந்த சின்ன நெல்லிக்காய் தாளிச்சு சாப்பிட்டா. இந்த பார்க்கும்போது உங்களுக்கு என்ன நினைப்பு? ஸ்கூல் நினைப்பு.
நம்மெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் ஸ்கூல்ல நமக்கு அந்த வெறும் தனி மேல பெரிய பொக்கிஷங்க. நான் படிக்கும் போதெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இதெல்லாம் பெரிய பொக்கிஷம். நாலு நெல்லிக்காய் அஞ்சு நெல்லிக்காய் வச்சு வீட்டுல பெரிய மரம், அது பாத்தீங்கன்னா திராட்சை கொத்து மாதிரி காய்ச்சிருக்கோம். ஆனா அதுல வந்து வச்சு சாப்பிடறதுக்கு பிடிக்காது எங்க. அதான் நம்ம எல்லா ஸ்கூல் வாசல்லையும் ஒரு பாட்டி உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த பாட்டிக்கிட்ட நாலு நெல்லிக்காய் அஞ்சு நெல்லிக்காய் வந்து பத்து காசு, அதை வாங்கி சாப்பிட்றது வந்து அது குயிக்கா போகணும் இல்லைன்னா காலி ஆகிடும். அதுக்காகவே ஸ்கூலுக்கு சீக்கிரம் இருக்கிற மாதிரி எங்க வீட்டுல பாக்கெட் மணி எல்லாம் கொடுத்துருக்காங்க. எங்க வீட்டுல எங்க அப்பா பாக்கெட் மணி எப்படி அமௌண்ட்டுங்க, பத்து பைசா அவங்க பத்து காசு எங்க வீட்டுல அந்த பத்து காசு கூட கொடுக்க மாட்டாங்க. எங்க அப்பா வந்து கல்ல ஃபர்ஸ்ட் போவாரு, ஆறு மணிக்கு ஷிஃப்ட் ஷிஃப்ட் நாலு நாலரைக்கெல்லாம் அப்பா ஏஞ்சிடுவாங்க. அவர்கிட்ட ஒரு பாக்கெட் மணி ஒரு பத்து காசு வாங்குறதுக்கு நாங்க என்ன தெரியுமா பண்றோம், நாமளும் அதே டைம் கேந்திருக்கணும். ஏந்திரிச்சு அப்பா அங்க ப்ரஷ் பண்ண போறாங்கன்னா அங்க நிக்கிறது, குளிச்சுட்டு வந்தாங்கன்னா இங்க நிக்கிறது, அப்படி வண்டி எடுக்கிற வரைக்கும் அப்புறம் அப்பாவே கேட்கணும். அப்பா ஐயான்னா கூப்பிடுவாரு, என்னையா என்ன வேணும் அப்படின்னு வாங்க. அப்புறம் சொல்லணும் எனக்கு பத்து காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்படி வாங்கி இந்த நெல்லிக்காய் சாப்பிட்டுருக்கோம். நமக்கெல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் நம்ம பசங்களெல்லாம் கேளுங்களேன், இப்ப சகனாலாம் இதை பார்த்தாலே மூஞ்சி சொல்லிக்கும், போங்கம்மா நெல்லிக்காவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா நெல்லிக்காய் தானே பாத்தீங்களா, நெல்லிக்காய் தானே சொல்லிட்டு. பட் நமக்கெல்லாம் இது வந்து ஒரு பொக்கிஷம்ல, அந்த நெல்லிக்காய்லாம் வந்துட்டு எப்படி பாக்குறச்ச நமக்கு அப்படியே அந்த ஸ்கூல் நினைப்பெல்லாம். சகனா பாக்குற ஸ்கூல் நினைப்பு மட்டும் வராது, அவருக்கு இன்னும் கூட எக்ஸ்ட்ரா நினைப்பெல்லாம் வரும். அவருக்கு வந்து அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சகனா டேடி வந்துட்டு ஸ்கேல்ல தானேங்க, ஸ்கேல்ல தானே ஐ லவ் யூ ரொம்ப முக்கியம் போல இல்ல இல்ல லவ் லெட்டர் எழுதுனா என்ன பண்ணுவோம், ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் சரிங்களா. ஃப்ரம் அட்ரஸ்ல நம்ம வீட்டு அட்ரஸ் எழுதுவோம், டூ அட்ரஸ்ல யார் வீட்டு அட்ரஸ் எழுதுவோம், யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு எழுதணும் சரிங்களா. அது கூட தெரியாம அவ்வளவு வெள்ளந்தியா இருந்திருக்கு, வெள்ளந்தியா கேட்டுக்கங்க. ஃப்ரம் அட்ரஸ்ல இவங்க வீட்டு அட்ரஸ், டூ அட்ரஸ்ல இவங்க வீட்டு அட்ரஸ், ஆனா அதுக்கு பேர் லவ் லெட்டர். அப்படி இல்லைங்க, ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸ். ஃப்ரம் அட்ரஸ்ல வந்துட்டு அதாவது என்ன சொல்றது, ஃப்ரம் அட்ரஸ்ல நம்ம அட்ரஸ் எழுதுவோம், டூ அட்ரஸ்ல யாருக்கு அனுப்புறமோ அவங்க அட்ரஸ் எழுதுவோம். நான் உள்டாவ மாத்தி எழுதிட்டேன், ஃப்ரம் அட்ரஸ்ல வந்து அவங்க அட்ரஸையும் டூ அட்ரஸ்ல வந்துட்டு என்னோட அட்ரஸையும் அடிச்சு ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 40 மினிட்ஸ் டிராவல் பண்ற மாதிரி ஸ்கூலு, ஸ்கூல்கிட்டயே போஸ்ட் பண்ணிட்டேன். ஸ்கூல்கிட்ட போஸ்ட் பண்ண அதாவது எங்க ஏரியாவில் போஸ்ட் பண்ணாவது அவன் ஏதோ பார்த்துருப்பான், என்னடா இங்க இருக்கவங்களுக்கே போட்டிருக்காங்களேன்ட்டு. ஸ்கூல்ல பண்ணா நேரம் ஆயிடுச்சு, அந்த மட்டும் மறுபடியும் எங்க வீட்டுக்கே வந்துருச்சு. இவங்க வீட்டுக்கு வந்துருச்சீங்கன்னா பாத்துக்கோங்க, ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ். see from நம்ம லவ் ஸ்டோரி கேட்டிங்களே, இதுதான் லவ் ஸ்டோரி. இங்க ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ்னா இப்படி அது கூட தெரியல, ஆனா லவ் பண்ண மட்டும் தெரிஞ்சிருக்கு பாத்துக்கோங்க. லவ் பண்றதுக்குலாம் தேவையாங்க கேட்டிங்க, லவ் பண்ண தெரிஞ்சு அவங்க அம்மா என்ன பண்ணிருக்காங்க, லெட்டரை பார்த்துட்டு சைலண்டா வாங்கி வீட்ல வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தலைவருக்கே தெரிஞ்சிருக்கு, ஓஹோ நம்ம வந்து போட்ட லெட்டர் சொல்லலீங்க. அது வந்து காமெடியா எடுத்துக்கிட்டாங்க வீட்ல, சொல்லல என்கிட்ட கேட்கவே இல்லை, எடுத்து வச்சுட்டாங்க. ஒரு நாள் அம்மாவுக்கும் இதே மாதிரி தான் நான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணி கொடுத்துட்டு இருப்பேன். அந்த டைம்ல என்ன ஆயிடுச்சுனாக்கா, அம்மா என்ன பண்ணாங்க, துணி மடிச்சுட்டு இது உள்ள வைக்க சொன்னாங்க பீரோல. பீரோல வைக்கிறதுக்கு வச்சாக்கா பீரோல துணி வைக்க சொன்னாங்களா இல்ல பைசா எதாவது எடுக்க சொன்னாங்கன்னு தெரியல. துணியை நான் வந்து இந்த லெட்டர் வந்து கீழே உழுவுது, என்னடா இது ஏதோ இங்கிலாந்து கவர் மாதிரி வந்து உழுது அப்படின்னு எடுத்து வச்சு பார்த்தாக்கா நம்ம கையெழுத்து. உருளைக்கிழங்க உரிச்சுக்கிறேன், சாண்ட்விச்சுக்கு வந்து உருளைக்கிழங்கு சாண்ட்விச்சுக்கு வந்துட்டு இது உருளைக்கிழங்கு பண்ணணும், சூடாக இருக்கு. இப்போ இந்த சாண்ட்விச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுகு தாளிச்சிருக்காங்க,
அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்காங்க பச்சை மிளகாய் வந்து பொடிசா கட் பண்ணிக்கணும் சரியா இது வந்து இது யாரு நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த நார்த் இந்தியன் சாப்பிடுவாங்க நிறைய கல்கத்தா பீப்புள் இந்த மகாராஷ்டிரா பீப்புள்ஸ்லாம் இது நிறைய சாப்பிடுவாங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வதக்கலாம் கூடாது ஜஸ்ட் அந்த பச்சை வாசம் மட்டும்தான் போகணும் அதுக்காக மட்டும்தான் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க அப்படியே முழுசு முழுசாகவே எடுத்து பாருங்க அவ்வளோதான் சரிங்களா இதுக்கு வந்து வெங்காயம் நிறைய எடுத்துக்கணும் தக்காளி கம்மியாக எடுத்துக்கணும் வெங்காயமும் தக்காளியும் வந்து பச்சையாக தான் இருக்கும் ஜஸ்ட் அந்த பச்சை வாசம் மட்டும் போனால் போதும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சரிங்களா ஒரு ஒரே ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டு போடும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு வந்து ஸ்வீட்டாக இருக்குங்க சரிங்களா அதுக்காக கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் நிறைய போடல நான் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க குழம்பு மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிறது தாங்க சிம்பிளாகவும் முடிஞ்சிடும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் பசியாக இருக்கும் போது சாப்பிட்டாக்க கரகரகரன்னு சாப்பிடலாம் எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட்விச் கூட நல்ல ஒரு டம்ளர் காஃபி இல்லைன்னா ஒரு பிளாக் டீ இது எப்படின்னாக்கா நம்ம எங்கேயாவது நம்ம டூர் போகிறோம்ல இப்போ நம்ம எம்ஜிஎம் அந்த மாதிரி ஒன் டே டூர் போகிறோம்ல நம்ம அந்த மாதிரி ஒன் டே டூர் போகும்போது இப்போ பசங்களாம் இப்போ காலையிலே கிளம்பி போவோம் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பெரிய பாளையம் இங்கெல்லாம் போகிறோம் இல்லை எம்ஜிஎம் போகிறோம் விஜிபி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காலையிலே பசங்க எல்லாம் கிளம்பணும் கிளம்புனாக்கா நம்ம சரி காலை பசங்க நம்ம சொல்கிற டைமில் சாப்பிடாதுங்க சரிங்களா அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா பசங்களுக்கு டிஃபன் எடுத்துப்போம் இல்லைன்னா ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம் டிஃபன் பார்த்தீங்கன்னா நம்ம கார்லேயோ இல்லை எதில் வேக்கலில் போகும்போது சாப்பிட முடியாது எல்லாம் கீழே சிந்தும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு போட்டுட்டாங்க அந்த உருளைக்கிழங்கு ஆ உடச்சி விட்டுருங்க இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக விட்டுக்குங்க ஏன்னா அந்த பேஸ்ட் மாதிரி வரணும் அதுக்காக தான் இது பார்த்தீங்கன்னா உப்பு போட்டுங்க இதுக்கப்புறம் தேவையான அளவு போட்டுங்க இருக்கு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் பூண்டு புளி வச்சுருக்கேன் நம்ம இந்த மல்லி தோவெல்லாம் அரைக்கும் இல்லைங்க அதே மெத்தட் தான் கொஞ்சம் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைக்கணும் சுவையில் அரைச்சிடுவோம் சகனா வீடு எடுப்பா சகனா வீடு எடுப்பா இதுவும் ரெடி ஆயிடுச்சு உருளகம் ரெடி ஆயிடுச்சு நான் இதை என்ன பண்ண போறேன் இதை இறக்கல போறேன் இது இறக்கலாம் கழுவியாச்சு ரெட் பாக்கெட்டுங்க இது வந்து சகானா இருக்கு இது தனி சரிங்களா பாத்தீங்கன்னா நல்ல கல் காஞ்சிருச்சு நான்ஸ்டிக்கில் வந்து நம்ம எண்ணெய் விட மாட்டோம் ஆனால் இப்போ நம்ம ப்ரெட் ரோஸ்ட் பண்ணுறதுனால லைட்டாக எண்ணெய் விட்டுக்குங்க அவ்வளோதான் சரிங்களா அது போதும் இதை வந்து நல்லா தச்சு ஃபுல்லாக நம்ம செட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த எண்ணெயில் இந்த மாதிரி வச்சுருங்க கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும் ரொம்ப கருக விட்டுறாதீங்க லைட்டாக இருந்தால் போதும் ஏன்னா ரொம்ப கருகிச்சுன்னு சாப்பிட முடியாது பாருங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி மேலே வச்சுருங்க கிழங்கு வந்து இந்த மாதிரி இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கங்க நல்லா அதாவது நிறையா சாப்பிட்றவங்களுக்கு நிறையா வச்சுக்கோங்க சில பேர் கம்மியாக சாப்பிடுவாங்க ஆனால் இதில் வந்து நிறையா வச்சு சாப்பிட்டாதாங்க நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கங்க பண்ணிவிட்டு இந்த ப்ரெட்டை எடுத்து இதில் கவுத்துருங்க கவுத்துட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இதுக்கு எண்ணெய்லாம் தேவையில்லைங்க ஃபஸ்ட் டைம் நம்ம எண்ணெய் விடுறதோடு சரி மற்றபடி எதுவும் வேணாம் நான் ரெண்டு மூணு போடுவேன் உங்களுக்கு தெரியாதுன்றதுக்காக நான் தனித்தனியாக போட்டு காட்டுறேன்
இதுகூட பாத்தீங்கன்னா சாஸ்லாம் வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ சார்ஜுக்கு வந்து 4 பிரெட் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது இல்லாமல் இப்போ அந்த உருளைக்கிழங்கு வச்சு தான் சாப்பிடுவான். இப்போ சகானாக்கு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி சாண்ட்விச் செய்கிறதுன்ட்டு இந்த மிளகா இருக்கு இல்லைங்க, இந்த மிளகா அரைச்சது புளி வச்சு அரைச்சிருக்கோம்ல, அதை நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது கருப்பு புளின்றனால கலர் மாறிடுச்சு. கடையில் போனீங்கன்னாக்கா வெறும் மிளகா தான் அரைச்சிருப்பாங்க அவங்க, ஏன்னா அது வயிறுக்கு சரியா இருக்கு, செட் ஆகாது, வயிறு வலி வந்துடும். நீங்க வந்து மிளகா பூண்டு புளியில ஆமா மூணும் சேர்த்து அரைச்சிருக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா ஃபன் ஃபுட்டுங்க, மயனஸ் நம்ம எல்லாரும் தெரியும்ல. அது ஒரு பிரெட்ல வந்து இந்த மாதிரி மிளகா தடவிங்க, இன்னொரு பிரெட்ல பாத்தீங்கன்னாக்கா மயனஸ் தடவிங்க. இதுவும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெளியே நம்ம வாங்கி சாப்பிட்றத விட இது ரொம்ப பெட்டருங்க. எனக்கேட்டா ஹெல்த்துக்கும் எந்த ஒரு கெடுதலும் இல்லை, ஏன்னா நம்மளே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால. ஓகே அவ்வளோதான். இப்போ இதில் மயனஸ் வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஓம் பொடி நான் இப்போ இங்கே பேக்கரிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய ஆனியன் வைக்காதீங்க, ஏன்னா காரமாக இருந்துச்சுன்னா அதுவும் பசங்க சாப்பிடாதுங்க. அதுக்கப்புறம் தக்காளி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவிச்ச உருளைக்கிழங்கு சரிங்களா. இதுதான் அப்படியே முடியுதுங்க, அவ்வளோதாங்க. அவ்வளோதான் இங்கே பார்த்தீங்கன்னா. இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா காரம் இருக்குது, ஒரு சைடு மயனஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கிறனால நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது ரொம்ப பசங்களுக்கு பிடிக்கும், சகானாக்கு ரொம்ப ஃபேவரெட் இது சரிங்களா. இது வந்து பாருங்க, ஒருத்தர் வந்துட்டு பாருங்க, அவனுக்கும் பிடிக்குமா. ஆனால் சாப்பிட்றது கிடையாதுங்க, சும்மா அவர் வந்து சொல்லிப்பார் எனக்கும் இது பிடிக்கும் எனக்கும் செஞ்சாங்க. எப்படி சாச்சு இருக்கு? பிளைன் பிரெட்டு சாப்பிட்டு நல்லா இருக்குதான். பிளைன் பிரெட்டு சாப்பிட்டுட்டு இருக்கடா, டோஸ்ட் பண்ணத்தான். அந்த உருளைக்கிழங்கு இது வச்சு சாப்பிட்டது, அதை சாப்பிடு. அது சாப்பிட்றியா? சாஸ் வச்சா? கட் பண்ணும்போது பிரெட்டை நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு கட் பண்ணுங்க. எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அது மாதிரி தான் அப்படியே கையோடையே வர மாதிரி இருந்துச்சு. நான் கடையிலே கேட்டேன் நீங்கள் எப்படி கரெக்டாக கட் பண்ணுறீங்கன்ட்டு. அவர் என்ன சொன்னால் பிரெட்டை நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு கட் பண்ணுங்கனாங்க. இங்கே பாருங்க, நான் கட் பண்ணியிருக்கேன், தனி தனி பீஸாக வந்துடுச்சு பாருங்க. ஓகேவா? சரிங்க, இதுதான் சகானாக்கு ஃபுட்டு. அதுவும் அந்த உருளைக்கிழங்கும் வச்சு சாப்பிடுவா, ஏன்னா இது ரெண்டு தான் செஞ்சுருக்கேன், ஏன்னா அது வேஸ்ட் ஆக வேஸ்ட் பண்ணுறா. சகனா எப்படி இருக்கு டேஸ்ட்? காரம்லாம் எல்லாமே கரெக்டா இருக்கா? சாப்பிடுறியா? சாப்பிடுப்பா சாப்பிடுப்பா. என்னப்பா நல்லா இருக்கா? சார் நான் தம்பிகிட்ட போய் கொஞ்சம்